फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இந்த வேவ்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா எல்லாருடைய அன்றாட வாழ்க்கையில அதாவது பாத்தீங்க அப்படினா ஆபீஷியல் வர்க் பார்க்கறவங்களா இருக்கட்டும் சாஃப்ட்வேர் வர்க் பண்றவங்களா இருக்கட்டும் சோ யூடியூப்ல வர்க் பண்றவங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி பலருடைய டேட்டாக்களை லேப்டாப்லயே வந்துட்டு என்ன பண்ணிருப்போம் அப்படினா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப்ல பாத்தீங்க அப்படினா ஸ்பீடு கண்ட்ரோல் ஆகிறது அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபைல் அஃபெக்ட் ஆகி வைரஸ் இதாகிறது சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தவிர்க்கணும் அப்படினா பெஸ்ட் ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான டேட்டாஸை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படினா லேப்டாப்ல வந்துட்டு நம்ம வச்சிட்டு தேவை அப்பப்போ தேவைப்படுற அதாவது தேவைப்படாத விஷயம்னு நான் சொல்லலை நமக்கு அடிக்கடி தேவைப்படாத ஒரு சில விஷயங்களை டேட்டாக்களை நம்ம வந்துட்டு ஒரு ஹார்ட் டிரைவில் சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசியமும் கூட ஸோ அப்படிப்பட்ட ஹார்ட் டிரைவில் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற அதே மாதிரி பார்த்திங்கன்னா போர்ட்டபிள் ஹார்ட் டிரைவ் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எங்கே போனாலும் ஈஸியாக அதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பேக்ட் சைஸாக இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபைல்ஸ் வந்து லேப்டாப்லேருந்து ஈஸியாக ரொம்ப ஸ்பீடாக வந்து நம்ம வந்துட்டு ஹார்ட் டிஸ்கில் வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டேட்டாவை ஈஸியாக அதாவது ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி உள்ளதான 3 இயர்ஸ் வாரண்டி அதாவது லிமிட்டட் வாரண்டி உள்ள ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹார்ட் போர்ட்டபிள் ஹார்ட் டிரைவை வந்து இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அண்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்துட்டு சீகேட் எக்ஸ்பென்ஷன் டிரைவை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ்லேயே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃப்ரண்ட் பேஜில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த சீகேட் எக்ஸ்பென்ஷன் டிரைவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவரி சிஸ்டம் அதாவது டேட்டா ரெக்கவரி சிஸ்டம் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்மளுடைய டேட்டாவை வந்துட்டு ஈஸியாக ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட வாரண்டி கார்டு அதாவது நீங்கள் அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு அப்டேட் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காண்டி அவங்க அந்த வாரண்டி கார்டிலே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபார் அசிஸ்டன்ஸ் ஆர் டு சப்மிட் ஏ கிளைம் டு சீகேட் வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ ஒன் மோர் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்க்யூ அதாவது டேட்டா ரெக்கவரி சிஸ்டம் ஸோ அதை தான் அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது எல்லாம் அப்படிங்கிறத ஒரு கைடு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 லாங்குவேஜஸில் வந்துட்டு இது இருக்குது பார்த்தீங்கன்னா சைனீஸ் இங்கிலீஷ் அப்புறம் வந்துட்டு ஒரு 2-3 லாங்குவேஜில் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ இது நார்மலாக கொடுக்குறது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வந்துட்டு அந்த கேபிள் அந்த டேட்டா கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த USB கேபிள் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அந்த கேபிளை வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் வந்து கேரி பண்ணுறோம் ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேபிள் மூலமாக நீங்கள் வந்துட்டு ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப தான் அந்த டிரான்ஸ்பரிங் அந்த ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். சரி, ஓகே, நார்மலாக வந்திருக்கிற யூஎஸ்பி கேபிளை வச்சுட்டு நம்ம ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா முடியும். பட் இதில் நம்ம இது பண்ணுறது வந்து அதில் கம்பேர் பண்ணுறப்ப வந்துட்டு ஸ்பீடு கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன், தயவு செய்து இந்த கேபிளை வந்துட்டு கொஞ்சம் கேரி பண்ணி வச்சுக்கோங்க, கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ சின்ன கிராச் ஆனாலும் வந்துட்டு ஆகாது. ஸோ அதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மாடர்னாக இல்லாமல், ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லாமல், ஸ்மார்ட்டாக ஒரு டார்க் பிளாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு ஷேப்பில் வந்திருக்கு நம்ம சீகேட் எக்ஸ்பென்ஷன் ட்ரைவ். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த யூஎஸ்பி அடாப்டர். ஸோ இந்த யூஎஸ்பி அடாப்டரில் நீங்கள் வந்துட்டு இந்த கேபிளை ஃப்ரெண்ட்ஸ் நியூ சீகேட் எக்ஸ்பென்ஷன் போர்ட்டபிள் ட்ரைவை பற்றிட்டு நம்ம வந்துட்டு பார்த்தோம். ஸோ அதோடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 years ரெஸ்க்யூ டேட்டா ரெக்கவரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸிலி வந்து ஸ்டோர் அண்ட் ஆக்சஸ் 3 TB ஆஃப் கண்டென்ட் அண்ட் த கோவிட் சீகேட் எக்ஸ்பென்ஷன் போர்ட்டபிள் ஹார்ட் ட்ரைவ். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு இந்த கம்பேக்ட் சைஸில் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக வந்து கேரி பண்ணி எங்கே வேணால் நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18-inch யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 years வாரண்டி, அதாவது லிமிட்டட் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த கம்பேர் டு பார்த்தீங்க அப்படின்னா அதர் ஹார்ட் ட்ரைவை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க், அதாவது டேட்டா ரெக்கவரி சிஸ்டம். அதாவது 3 years டேட்டா ரெக்கவரி சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மாத்திரம் இல்லை, பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு உங்களுடைய ஃபைல்ஸை வந்துட்டு நீங்கள் ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதோட கம்பெனி பற்றி நம்ம மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சீகேட் சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் கோட் ப்ரைவேட் லிமிடெட், 90 Woodland Avenue 7, சிங்கப்பூர். ஸோ இம்போர்ட்டடான ஒரு ஐட்டம் தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 inch, ஹைட்டு 0.58 inch, ஹைட்டம் வித்து பார்த்தீங்கன்னா 3.15 inches. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வெயிட் 168 gram. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர் கேஸ். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட் ட்ரைவை வந்துட்டு ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பவுச்சு இது. ஸோ இதில் நம்ம வச்சு நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எந்த ஒரு டேமேஜும் ஹார்ட்ரைவுக்கு வராது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்ரைவை வந்துட்டு நம்ம சும்மா நார்மலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஸோ இந்த பவுச் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறப்போ அது மேலே வந்து கிராச்சஸ் வரும். ஸோ லைட்டாக வந்துட்டு எங்கிட்ட அது ஸ்கிப் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பவுச்சை வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட் ட்ரைவ் வந்துட்டு ரொம்ப 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 சேஃபாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கேபிளும் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு அதில் வந்து நம்ம வச்சுட்டு அந்த கேபிளையும் வந்துட்டு நம்ம சேஃபாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஈஸியாக நம்ம கேரி பண்ணிட்டு போகலாம் எங்கே போனாலும். நம்ம ஹார்ட் ட்ரைவ் மட்டும்தான் எடுத்துகிட்டு திரும்பி சில சமயம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கேபிளை மறந்துடுவோம். ஸோ இந்த பவுச்சை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம கேரி பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இதோட ரேட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 219 something வந்துச்சு. ஸோ அதோடய லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதையும் வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம பிளக்இன் பண்ணிடுவோம். ஸோ யூஎஸ்பி கேபிள் மூலம் பிளக்இன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ டைரெக்டாக நம்ம வந்துட்டு லேப்டாப்பில் வந்துட்டு நம்ம ஃபைல்ஸை வந்துட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஎஸ்பி கேபிளை வந்துட்டு நம்ம டைரெக்டாக வந்துட்டு லேப்டாப்பில் வந்துட்டு நம்ம பிளக்இன் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் வந்துட்டு நம்ம அதிகமாக நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபைல்ஸை வந்துட்டு நம்ம இப்போ ஹார்ட் டிஸ்க்கு வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ நீங்கள் பாருங்கள், ஸோ என்ன ஸ்பீடில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஃபைல்ஸ்லாம் அப்படிங்கிறத. இது நம்ம ப்ளக்இன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அதில் இந்த லைட் வந்து இண்டிகேட் லைட் எரியும். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா Seagate எக்ஸ்பென்ஷன் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா 2.72 TB காட்டுது. அதாவது 3 TBக்கு வந்துட்டு 2.72 TB காட்டுது. இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஸ்டார்ட் கேர் எம்எஸ்சி ஆப் அப்படிங்கிற இது, அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் அந்த ஹார்ட் ட்ரைவோட Seagate ஹார்ட் ட்ரைவோட போர்ட்டபிள் ஹார்ட் ட்ரைவோட ஃபீச்சர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ், ஸோ அதை எப்படி நம்ம செட் பண்ணுறது வைக்கிறது, அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னைய மாதிரி இனிஷியேட்டில் உள்ள, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ள யூடியூபர்ஸுக்கும் உங்களுடைய சப்போர்ட் தேவை. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஏனோ தானும் பார்க்காதீங்க. ஸோ தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு ஹெல்ப்பாக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது எங்களுக்குள்ளே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். எல்லாருக்குள்ளேயுமே ஒரு தனித்துவமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குங்களா. ஸோ நீங்கள் என்கரேஜ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அது வெளியே வரும். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செய்து உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை, சைடில் இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ரெகுலராக வாட்ச் பண்ண முடியும். என்னுடைய வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு விஷயங்களை கற்றுட்டு ஸோ நான் அதை உங்களுக்கு முன்னாடி நான் கொண்டு வரேன். ஸோ தயவுசெய்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. அதே மாதிரி உங்களுடைய டிப்ஸும் எனக்கு தேவை. ஸோ நான் என்னென்ன விஷயங்களை இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தயவுசெய்து நீங்கள் சொல்லலாம். ஸோ அதை நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்போது நான் வந்துட்டு அதை வந்து நான் கொஞ்சம் என்னுடைய சில சின்ன மிஸ்டேக்ஸை நான் வந்துட்டு நான் அவாய்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுடைய டிப்ஸும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது வேல்ஸ் யூடியூப் சேனல் தங்கவேல். பாய் பாய்.